சத்தீஸ்கரில் முதல் கட்ட தேர்தல் மற்றும் மிசோரம் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்திருக்கிறது. சத்தீஸ்கரில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் முதற்கட்ட தேர்தலில் 20 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல மிசோரத்தில் 40 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் சத்தீஸ்கரிலும் மிசோரத்திலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. 5 மாநில தேர்தல்கள் நடைபெற இருக்கும் நிலையில் முதற்கட்டமாக சத்தீஸ்கரில் முதற்கட்ட தேர்தலும் மிசோரத்தில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்வடைந்திருக்கிறது. அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டன. மேலும் இன்று பிரச்சாரம் ஓய்வடைய இருப்பதால் சத்தீஸ்கரில் பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மிசோரமில் மட்டும் வீடியோ வெளியிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிரதமர் மோடி. சத்தீஸ்கரில் முதல் கட்ட தேர்தல் மற்றும் மிசோரம் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்திருக்கிறது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. சத்தீஸ்கரில் முதல் கட்டமாக 20 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. மிசோரத்தில் 40 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. கட்சிகள் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தன. இந்நிலையில் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு பெற்றிருக்கிறது. மிசோரத்தில் மட்டும் வீடியோ வெளியிட்டு பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். பிரதமர் மோடியுடன் ஒரே மேடையில் பிரச்சாரத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று மிசோரம் முதல்வர் மறுத்திருந்தார். இந்நிலையில் காணொலி வாயிலாக பிரச்சாரத்தை பிரதமர் மோடி மேற்கொண்டிருந்தார். மிசோரம் சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலையுடன் ஓய்ந்திருக்கின்றன. 5 மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது டிசம்பர் 3 நடைபெற இருக்கிறது. 5 மாநில தேர்தல்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன. இதில் முதல்கட்டமாக சத்தீஸ்கர் முதல்கட்ட தேர்தல் 20 தொகுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.